சர்வத்தையும் ஆளுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களின் இடைவெளிக்கு பின்பு மீண்டும் நம்முடைய இந்த வேதாகம புத்தகத்தின் கண்ணோட்டத்தின் 73வது வகுப்பை எடுக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். உடல் நலம் காரணமாகவும் வேலை பழுவின் காரணமாகவும் கால தாமதம் ஏற்பட்டது. இருந்த பொழுதிலும் அதிக பாரத்தோடு இந்த இடைவெளியை குறைத்துவிட வேண்டும் என்ற தீர்மானத்திலே மிகவும் சிரமப்பட்டு இந்த புத்தகத்தை எழுதி முடிக்க தொகுப்பதற்கு அது வாய்ப்பாக அமைந்தது. 2 நாளாகமும் புத்தகம் நாம் நினைப்பது போல ஒரு எளிமையான ஒரு புத்தகமாக காண்பது அல்ல. இது மிக விஸ்தாரமாக 20 ராஜாக்களையும் யூதாவின் ராஜாக்களை குறித்து முழுவதுமாக கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக இதை காண முடியும். மிக நீளமாய் ஏறத்தாழ 40 ஸ்லைடுகள் இது என்னுடைய நேரத்தை எடுத்துவிட்டது என்பதை நான் சொல்ல முடியும். உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியத்திற்காகவும் ஜபத்திலே தாங்கிக் கொள்ளுங்கள். உங்களையும் நம்முடைய ஒவ்வொரு இந்த வகுப்பில் இருக்கிறவர்கள், கேள்வி பதில் குழுவில் இருக்கிறவர்கள் எல்லாவரையும், பெயர் அறிந்தவர்களை நான் பெயரோடு நான் சொல்லி ஜபிக்கவும், மற்றபடி இந்த வகுப்புகளில் கலந்து கொள்கிறவர்களையும் தேவன் அறிகிறார். அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவும் அவர்களுக்காக நான் தொடர்ந்து ஜபித்து கொண்டு வருகிறேன். கண்ணோட்டத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். புத்தகத்தின் பெயர் 2 நாளாகமும். 1 நாளாகமத்தில் உள்ளது போல அந்த அறிமுகமும் அதே போலவே இருக்கிறது. இரண்டுமே ஒரு புக்காக ஒரு புத்தகமாக ஆரம்பத்தில் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். காலத்தின் நிகழ்வுகள் 4 ஆகமும். 4 ஆகமும் நாள், அந்தந்த நாளில் நடந்த காரியங்களை ஒரு டைரி அது போல சொல்லப்பட்ட 4 ஆகமும் அது 2வது பகுதி. எழுதியவர் யார் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை எஸ்ராவாக இருக்கலாம், அல்லது எஸ்ராவின் சம காலத்தவரில் வாழ்ந்தவராக இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. இருந்த பொழுதிலும் கணிப்பிற்கு நம்முடைய யூகத்திற்கு இடமில்லை. ஆகவே இந்த புத்தகத்தை எழுதியவர் தெரியவில்லை என்று நாம் தீர்க்க வேண்டும். எழுதிய காலம் அநேகமாக 450 மற்றும் 430 வருடங்களுக்கு இடையே கிறிஸ்துவுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இது கணிக்கப்படுகிறது. இந்த 4ஆகமும் 2ஆம் நாளாகமத்தினுடைய திறவுகோல் வார்த்தை யூதாவின் ஆசாரிய பார்வை. யூதா என்று சொல்லும் பொழுது மனிதனே அல்ல, அந்த யூதா என்கிற தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் நாட்டிலே வடக்கு பகுதியில் இருக்கிறது இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடியது எருசலேம் சார்ந்ததான அந்த பகுதியெல்லாம் யூதா என்று அழைக்கப்பட்டது. இப்போ இவர்களெல்லாம் யூதர்கள் என்றும், வடக்கு பகுதியில் இருக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள் என்றும், எரோபெயாமின் காலத்திலே காலத்துக்கு பின்பதாக 2 ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது. அதற்கு பின்பு சரித்திரத்தில் வேதாமத்தில் நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் யூதர்கள் என்றால் அது தெற்கு பகுதியில் உள்ளவர்களையும், இஸ்ரவேலர்கள் என்றால் வடக்கு பகுதியில் உள்ளவர்களையும் குறிக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரோபெயாமுக்கு முன்பதாக சாலமோன் காலம் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மொத்தமாக அத்தனை பேரையுமே தெற்கு வடக்கு என்று எந்த பிரிவும் இல்லாமல் முழுமையான ஜனமாக அழைக்கப்பட்டவர்கள். அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த 2 நாளாகமும் புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை இந்த தெற்கு பகுதியில் இருக்கிற ராஜ்யத்தின் அந்த யூதாவின் ஆசாரிய பார்வை என்று நாம் அதை அழைக்க முடிகிறது. இந்த புத்தகத்திற்கு 2 திறவுகோல் வசன பகுதிகள் உண்டு. 2 நாளாகமும் 7:14 16:9 முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு
க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம். இது அநேகர் இந்த வசனத்தை மனனமாக நாம் வைத்திருக்கொள்வது உண்டு. தேவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும், அவரிடத்திலே திரும்ப வேண்டும், அவ்வளவுதான். அவரிடத்திலே திரும்பும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது நம்மை அவர் மன்னித்து நமக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்ற அந்த ஒரு அவருடைய தன்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி, அதாவது யாரோ இல்லை, அவருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள். இன்றைக்கு இந்த காலத்தில் இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தால் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்து கொண்டு, ஆனால் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் தங்களுக்கு தாங்களே சகல காரியங்களை வைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை நாம் எப்படி சொல்வது? அதான் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அதற்கு பின்பு அவர் சொல்றார், அவர்களை என்ன பண்ணணுமா, மேட்டிமையா இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்போ தேவனுடைய ஜனமா இருக்கக்கூடிய ஜனமே அவர்களை தாழ்த்தாமல் மேட்டிமையாக ஜபம் பண்ணாமல் தங்களுடைய முகத்தை தேவனுக்கு நேராக தேடாமல் தங்களுடைய வழிகளை விட்டு தங்களுடைய வழிகளை பின்பற்றி கொண்டு பொல்லாத வழிகளிலே அவர்கள் இருக்கிறதுனாலே அவர்கள் சொல்லுகிற அந்த காரியம், அப்பொழுது இதெல்லாம் விட்டு நீங்கள் திரும்பி வந்தால், தங்களை தாழ்த்தினால், என்னை நோக்கி ஜபம் பண்ணினால், என் முகத்தை தேடினால், உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விட்டு எனக்கு என்னிடத்திலே திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் சொல்கிறார், நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இது எதுவுமே செய்யாமல் எந்த மனம் திரும்புதலுமே இல்லாமல் தேவனிடத்தில் வந்துட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, என்னை இது பண்ணிக்கோங்க, எனக்கு காப்பாத்துங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தால் தேவன் கேட்கவே இல்லை என்பதை இந்த புத்தகம் நமக்கு மிக துல்லியமாக கொடுக்கிறது. இந்த வகுப்பு மிக நீளமாக இருக்க போகிறது, ஆகவே இதை பொறுமையோடு நீங்கள் கேட்க வேண்டும், அல்லது நீங்கள் கவனமாக இதை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது வசன பகுதி, ரெண்டு நாளாகவும் 16th chapter verse 9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இதோட எல்லாரும் நிப்பாட்டிடுவாங்க, மனன வசனத்தில் இதோட நிப்பாட்டிக்கிடுவாங்க. ஆனால் அதனுடைய தொடர்பு எப்படி இருக்கு பாருங்க, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இது ஆசாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அவர் சொல்றார் பாருங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை அறியாதபடிக்கு, அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு, இஷ்டத்துக்கு உம்முடைய செயல்பாட்டிலே நீர் இருந்தீர், இந்த விஷயத்தில் நீர் புத்தி இல்லாதவராய் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டு வசனமும் இந்த முழு நாளாக இரண்டு நாளாக புத்தகத்திற்கு மைய வசனமாக நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஜனங்கள் அவர்கள் தேவனை உதாசீனப்படுத்தினார்கள், தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவனை உதாசீனப்படுத்தினார்கள். அவர்களை எப்பொழுதெல்லாம் தங்களை தாழ்த்தி தங்களுடைய இருதயத்தை திருப்பி தேவனுக்கு நேராக வந்தார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமானார்களோ அப்பொழுது அவர்கள் கவிழ்க்கப்பட்டு போனார்கள், அவர்கள் எரிந்து போடப்பட்டார்கள் என்கிற ஒரு பாடம், எச்சரிப்பு, ஒரு அறிவிப்பு நமக்கு இந்த இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நான் சொன்னேன், இந்த புத்தகத்தை மிக கவனமாக, ஏதோ ஒரு வரலாற்று புத்தகமாக நாம் பார்த்து விடாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பின் புத்தகமாக இது இருக்கிறது என்பதை நாம் ஒப்பிட்டு பார்த்து கடந்து செல்ல போகிறோம். திறவுகோல் அதிகாரம், இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை என்னன்னு பார்த்தோம். யூதா என்கிற அந்த தேசத்தின் ஆசாரிய பார்வை, இந்த புத்தகத்தினுடைய இரண்டு முக்கியமான வசனங்கள் என்பதை காட்டிலும் திறவுகோல் வசனம் இந்த முழு புத்தகத்தையும் அடக்கி சொல்லக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய திறவுகோல் வசனமாக இரண்டு பார்த்தோம். இப்பொழுது இந்த முழு புத்தகத்துக்கும் மையமாக ஒரு அதிகாரம் என்றால் அது 34th அதிகாரம். இதிலே இரண்டு நாளாகவும் கீழ் வரும் ராஜாக்களின் சீர்திருத்தங்கள் மற்றும் மறு மலர்ச்சிகளை பதிவு செய்கிறது. யாருன்னு சொன்னால் ஆசா, யோசபாத், யோவாஸ், எசேக்கியா, யோசியா, இந்த ஐந்து ராஜாக்கள்
அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுடைய ராஜ்யங்களிலே சீர்திருத்தங்களும் மறுமலர்ச்சியையும் அவர்கள் பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். நியாயப்பிரமாண புத்தகம் என்று சொல்லப்படுகிற சட்ட புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டு, நல்ல கவனிய, கண்டுபிடிக்கப்பட்டு வாசிக்கப்பட்டு கீழ்ப்படிந்த போது யோசியாவின் கீழ் நடக்கும் வியத்தகு மறுமலர்ச்சியை இந்த 34 அதிகாரம் அறிந்து நமக்கு பதிவு செய்கிறது. அந்த வார்த்தையை நான் திரும்பவும் சொல்கிறேன், நியாயப்பிரமாணமாகிய சட்ட புத்தகத்தை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இதுவரைக்கும் அவர்கள் எதை வைத்து வாழ்ந்தார்கள், யாரோ சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அதான் சரி, இவர் தலை நரைச்சிருக்கு, அதனால இவர் சொன்னா கரெக்டு, அவர் வயசானவர், அவர் சொன்னா கரெக்டா இருக்கும், இவர் நிதானமா அமைதியா பொறுமையா பேசுறாரு, அதனால இவர் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும், அப்படியே ஒரு தீர்மானத்திலே அவர்கள் இருந்தார்களோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் சட்ட புத்தகம் என்று ஒன்று இல்லாமலேயே அதுவரைக்கும் அவரவர்கள் சொன்னதை அவர்களும் கேட்டு நடந்து கொண்டிருக்கிற அளவிற்கு தேசம் மோசமா இருந்தது. அவர்கள் அந்த ஆலயத்தை, தேவாலயத்தை அவர்கள் சீர்படுத்தும் பொழுது சட்ட புத்தகத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அதை வாசித்து ஐயோ இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அதற்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் அந்த ராஜாங்கம், அந்த ராஜா, அந்த மக்கள் வியத்தகு மறுமலர்ச்சியை பெறுகிறார்கள் என்பதை இந்த 34 அதிகாரம் நமக்கு பதிவு செய்கிறது. அதனால்தான் இது ஒரு திறவுகோல் அதிகாரம் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்தவன் பெயரை வைத்துக் கொண்டிருக்கலாம், கிறிஸ்தவன் என்று நம்ம அழைத்துக் கொண்டிருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் தேவாலயத்திலே போகிறதாக நினைத்துக் கொண்டு ஒரு குழுவை கூலி நாம் சபையாக கூடுகிறோம் என்று நினைத்துக் கொண்டு ஒரு கட்டடத்தை தேவாலயம் என்று அழைத்து அதிலே போய் கடவுள் உள்ளே இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு பயபக்தியோடு போவதும் வருவதுமாக காலங்கள் போய் கொண்டிருந்தது. ஆனால் உண்மை என்ன? உண்மையாகவே நாம் சத்தியத்தை அறிந்தோமா, அதை புரிந்திருக்கிறோமா, அதை கேட்டிருக்கிறோமா, அதன்படி கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க பொழுது அதை உண்மையாக கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக வியத்தகு மறுமலர்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிறார். அது ஒரு பெரிய பாடமாக நாம் பார்க்க முடியும். கவனிக்க வேண்டியவைகள் இந்த புத்தகத்தில் உள்ளவை நான் சொல்றேன். வடக்கு ராஜ்யத்தின் பொய்யான வழிபாடு மற்றும் எருசலேமில் உள்ள தேவாலயத்தை ஒப்புக்கொள்ள மறுப்பதால் 2 நாளாகவும் மற்றும் 1 மற்றும் 2 ராஜாக்கள் கிட்டத்தட்ட அவற்றை புறக்கணிக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். வடராஜ்யத்தின் பொய்யான வழிபாடு மற்றும் அவர்கள் வடராஜ்யத்தில் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள தேவாலயத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் 2 நாளாகவும் 1 மற்றும் 2 ராஜாக்கள் புத்தகங்களிலே கிட்டத்தட்ட வடக்கு ராஜ்யத்தை குறித்ததான செய்திகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அதிகாரங்கள் முதல் 9 அதிகாரங்களும் கிமு 971 முதல் 40 ஆண்டுகளை உள்ளடக்கி இருக்கிறது. அது சாலமோனின் ஆட்சியிலே அது வருகிறது நாம் பார்க்க முடியும். அதாவது 971 முதல் 931 வரை சாலமோனின் அந்த ஆட்சியின் கீழே வருகிற அந்த அத்தியாயங்களை முதல் 9 அதிகாரங்கள் கொண்டு வருகிறது. 10 அதிகாரத்திலிருந்து 36 அதிகாரம் முடிய, அதாவது கிமு 393 முதல் 393 ஆண்டுகளை உள்ளடக்கிய, அதாவது மன்னிக்கணும், 538 393 காலங்களை அங்கு கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். பத்திலிருந்து 36 அத்தியாயங்களில் சுமார் 70% யூதாவின் 8 நல்ல ராஜாக்களை பற்றியது. 12 தீய ஆட்சியாளர்களை குறிக்க 30% மட்டுமே இந்த 2 நாளாகும் என்று நாம் பார்க்கிறோம். 10 முதல் 36 அத்தியாயங்களிலே சுமார் 70% நல்ல ராஜாக்களை பற்றியும் 30% 12 தீய ஆட்சியாளர்களை பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு வித்தியாசத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். 2 நாளாகவும் மீண்டும் மீண்டும்
கற்பிக்கிறது என்னவென்றால், தேவ ஜனங்கள் எப்போது எங்கு அவரை கைவிடுகிறார்களோ அவர் தனது ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறார் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் அனுபவித்தார்கள். அதை நமக்கு ஒரு பாடமாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் அவரை ஒதுக்கினார்களோ தேவன் அவர்களை ஒதுக்கிவிட்டார். அவர்களுக்கு அளித்திருந்த அங்கீகாரம், ஆசீர்வாதம், செழிப்பு எல்லாம் அவர்கள் பிடுங்கப்பட்டு போனது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை எவ்வளவு அதிகமாய் நாம் சார்ந்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நிச்சயமாய் தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், ஆசீர்வாதமாக இருப்பார். ஆனால் நம்முடைய செயல்பாடுகளிலும் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய பலத்திலும் நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் தேவன் அவர் அளித்த ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொள்கிறார் என்பது நமக்கு ஒரு பாடம். நம்பிக்கையும் கடவுளுக்கு கீழ்ப்படிவதும் வெற்றியை தருகிறது என்பதை இந்த நாளாக புத்தகம் மீண்டும் மீண்டும் நமக்கு கற்பிக்கிறது. எருசலேம் தேவாலயம் 1 மற்றும் 2 நாளாகமத்தின் முக்கிய ஒருங்கிணைக்கும் கருப்பொருளாக இருக்கிறது. அதாவது 2 புத்தகத்துக்கும் புத்தகத்தை சேர்ப்பது இந்த எருசலேம் தேவாலயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல் 9 அத்தியாயங்களில் 6 தேவாலயத்தின் கட்டுமானம் மற்றும் பிரதிஷ்டை பற்றியது. முதல் 9 அத்தியாயங்களில் 6 அதிகாரங்கள் தேவாலயத்தின் கட்டுமானம் மற்றும் பிரதிஷ்டையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யப்படுவது மட்டுமே நிலையான மதிப்பை கொண்டுள்ளது என்பதை நாம் அறிகிறோம். சாலமோனின் ஆட்சியின் போது இஸ்ரவேலின் எல்லைகள் அவற்றின் மிகப்பெரிய புள்ளி வரை நீட்டிக்கப்பட்டது. அதாவது எல்லைகள் பெரிதாகின. நம்முடைய இந்திய மேப்பை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில பாகிஸ்தான் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் சேர்த்துதான் இருக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் வரக்கூடிய இந்திய மேப்பை பார்த்தீங்கன்னா அந்த டாப் லெப்ட் சைட்ல வந்து அது கட் பண்ணி இருக்கும். இந்தியாவுக்கு பக்கம் சார்ந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதி, பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய சார்ந்திருக்கிற இந்தியா பகுதி என்று ரெண்டு பிரிவு எப்படி எடுக்கப்பட்டு போனதோ சாலமன் ஆட்சியின் போது எல்லைகள் பெரிதாக்கி கொண்டே இருந்தனவாம். அது பெரிதாக்கி கொண்டே இதை அதை அதை எல்லாம் சேர்த்து சேர்த்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்ஸ் ஆக அது நீட்டிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். சாலமன் ஆட்சி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பொன்னான அமைதி, செழிப்பு மற்றும் தேவாலய வழிபாட்டிலே அது ஈடுபடுத்தியது. ஒரு அமைதியான ஒரு ஆட்சி, செழிப்பான ஆட்சி, ஒரு பொன்னான ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி காலமாக சாலமோன் ஆட்சி இருந்தது. சாலமோன் ஆட்சியின் போது நடந்த நன்மைகள் என்ன என்று பார்த்தால், அதிலே செல்வம் இருந்தது, அரண்மனை கட்டப்பட்டது, ஞானம் இருந்தது, தேவாலயம் கட்டப்பட்டது. செல்வம், ஞானம், அரண்மனை, தேவாலயம் என்று இந்த 4 காரியங்களும் சாலமோன் ஆட்சியில் நடந்த நன்மைகள் என்பதை பார்க்க முடிகிறது. யூதாவின் 20 ஆட்சியாளர்களின் ஆய்வை குறித்து நான் உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். ஒவ்வொருவருடைய அந்த ஆய்வு ரெகோபெயாம் அவனை குறித்து துவங்கும் பொழுது இதுதான் முதலாவது இவனுடைய ஆட்சியில தான் இந்த வடக்கு தெற்கு என்று 2 இஸ்ரவேல் தேசம் உடைந்தது. 10 கோத்திரத்தார் ஒரு பக்கமாக பிரிந்து போனார்கள். அவர்கள் வடக்கு பக்கமாக போனார்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறினார்கள். அவர்களை பிடித்து கொண்டு போய் அதுக்கு பின்பு அவர்கள் திரும்ப வரவே இல்லை. அப்படியே அவர்கள் நாடுகளின்றி போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 2 கோத்திரங்களை பற்றி கொண்ட ஜனம் மாத்திரம் ரெகோபெயாம் அவனை பற்றி கொண்டு இடது பக்கத்திலே, தெற்கு பக்கத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ரெகோபெயாமுடைய அவனுடைய ஆட்சியின் கீழே இருந்தார்கள். யூதா பென்யமீன் என்ற அந்த 2 கோத்திரத்தார் மாத்திரம். ரெகோபெயாமை குறித்து நாம் பார்க்கும்பொழுது அவன் நீதிமான் இல்லை என்றாலும் அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவருடைய கோபத்தை தடுத்தான் என்று நாம் பார்க்க முடியும். அவருடைய வசன குறிப்பு 12 அதிகாரம்
பன்னிரெண்டாவது வசனத்தை வாசித்தால் நாம் அதை காணலாம். இரண்டாவது ராஜா அபியா, அவர் குறுகிய மற்றும் தீய ஆட்சியை அனுபவிக்கிறார். யூதாவின் புத்திரர் கர்த்தராகிய ஆண்டவரை சார்ந்திருந்ததால் அவர் இஸ்ரவேலை கைப்பற்றினார். இப்போ அந்த கவனிச்சீங்களா, யூதா என்பது தெற்கு, இஸ்ரவேல் என்பது வடக்கு. அப்ப அதனால நாம் இதை புரிந்து கொண்டால்தான் எங்கெல்லாம் யூதர்கள் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறதோ அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யூதர்கள் என்பவர்கள் எருசலேமை தலைமையிட மூலமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். இரண்டு கோத்திரத்தார் மாத்திரம், 12 கோத்திரத்தை 2 கோத்திரத்தார் மாத்திரம். வடக்கு பகுதியில் இருக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள், அவர்கள் எரோபியாம் என்கிற ஒரு மனிதனை தலைமையாக கொண்டு, ராஜாவாக கொண்டு 10 கோத்திரமும் சேர்ந்து அந்த பக்கம் போனது. அவர்கள் அப்படியே அழிந்து போனார்கள். நாடு இன்றி அவர்கள் அசிரியா ராஜாவினாலே பிடிக்கப்பட்டு கடைசியாக திரும்பி வர முடியாமலேயே அவர்கள் அழிந்து போனார்கள் என்பதை வரலாறும் வேதமும் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. சரி, இந்த இரண்டாவது ராஜா அபியா, அவர் குறுகிய மற்றும் தீய ஆட்சியை அனுபவிக்கிறார். யூதாவின் புத்திரர் கர்த்தராகிய ஆண்டவரை சார்ந்திருந்ததாலே இந்த அபியா இஸ்ரவேலை கைப்பற்றுகிறார் என்பதை 13:18 நாம் பார்க்க முடியும். மூன்றாவது ராஜா ஆசா. ஆசா புறஜாதியினரின் பலிபீடங்கள் மற்றும் சிலைகளை அழித்தாலும் கடவுள் மீதான தேவ நம்பிக்கையின் மூலம் பெரும் முரண்பாடுகளுக்கு எதிராக எத்தியோப்பியாவை வென்றாலும் கர்த்தருடைய பலிபீடத்தை மீட்டெடுத்தாலும் இஸ்ரவேலால் அச்சுறுத்தப்பட்ட போது இந்த ஆசா தேவனை நம்புவதை தவறிவிட்டார். தேவனை நம்பாமல் மனிதர்களை நம்பினான். அது இந்த ஆசாவை குறித்ததான ஒரு குறுகிய கண்ணோட்டமாக உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். 4, யெகோசபாத். யெகோசபாத் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறார். அவருடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் மகிழ்ச்சி அடைந்தது. 17:6 நாம் ஆதாரமாக பார்க்கின்றேன். யெகோசபாத் சிலைகளை தூக்கி எறிந்து கடவுளுடைய வார்த்தையை கற்பிக்கிற ஒரு மனுஷனாக, தேவனை முன்னிறுத்தி தன்னுடைய போர் ராஜாங்களுக்கு விரோதமாக எழுப்பின பொழுதெல்லாம் தேவனை முன்னிறுத்தி அவர் நடத்தின ஒரு அருமையான ஒரு ராஜாவாக இருக்கிறார். யோராம், அடுத்த 5வது அரசன் யோராம், ஒரு பொல்லாத அரசனாக அவன் இருக்கிறான். அவன் ஆகாபின் வழிகளை பின்பற்றி அவனுடைய மகளை மணந்து கொள்கிறான். அவர் யூதாவை விக்கிரக ஆராதனைக்கு வழி நடத்துகிறார். மேலும் அவர் வழியில் இருக்கும் போது யாருடைய துக்கத்திற்கும் இல்லாதபடிக்கு அவன் இறந்து போனான் என்பதை நாம் பார்க்க முடியும். அதாவது ஒருவருமே அழுகவில்லையாம், ஒருவருமே அழுகவில்லை. அதை 12:20 நாம் பார்க்க முடியும். 6வதும் 7வது ராஜாக்கள், 6 அகாசியா, 7 அத்தாலியா. இந்த அகாசியா தன் தாயை போல பொருளாதவனாயிருந்தான். அத்தாலியாவும் மோசமானவனாயிருந்தான். இந்த அகாசியா அத்தாலியா இரண்டு பேருமே கொல்லப்பட்டனர் என்று நாம் பார்க்கிறோம். 8, யோவாஸ். இவன் தேவாலயத்தை பழுது பார்த்து கடவுளின் வழிபாட்டை மீட்டெடுத்தாலும் ஆசாரியர்களான யோய்தா இறந்த போது யோவாஸ் மக்களை தேவாலயத்தை விட்டுவிட்டு சிலை வழிபாட்டுக்கு திரும்ப அனுமதித்த ஒரு ராஜா என்று நாம் பார்க்கிறோம். 9வது அரசன் அமாசியா, கடவுளுடனான உறவில் கலந்து பின்னர் ஏதோமின் கடவுள்களுக்காக இறைவனை கைவிட்டவன். அவன் இஸ்ரவேலரால் தோற்கடிக்கப்படுகிறான், பின்னர் கொலை செய்யப்படுகிறான். உசியா ராஜா அடுத்தது 10வது ராஜாவாக உசியா வருகிறார். இவர் கர்த்தருடன் நன்றாக தொடங்குகிறார். தேவனோடு உறவில் நன்றாக தொடங்குகிற ஒரு ராஜா. அதன் நிமித்தமாக இராணுவ வெற்றிகள் அதிகமாய் அவர் கிடைக்கிறது. அதனால் அநேக ஆசீர்வாதங்களை பெறுகிறார். இருந்த பொழுதிலும் அவன் பலம் பெற்றவுடன் வளர்ந்தவுடன் தன்னுடைய சுய பெருமையோடு தற்பெருமையோடு அவன் வளர்கிறதுனால் தேவாலயத்திலே தூபம் காட்டி ஆசாரிய வேலையை செய்ய முற்பட்டதால் தொழுநோய் கண்டு அவன் தள்ளப்படுகிறான். இந்த காலத்திலே இந்த வசனத்தை பயன்படுத்தி
மனிதர்கள், நாங்கள் ஆசாரியர்கள், நாங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் விசுவாசிகள், நீங்கள் இந்த வேலைக்கு வரக்கூடாது, தேவன் அழைத்தால் நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு தாங்களே மேன்மைப்படுத்திக் கொண்டு தங்களை ஆசாரியர் என்று அழைத்துக் கொள்கிற ஜனங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவத்திலே அத்தனை பேரும் ஆசாரியர்கள், நமக்கு மேலே உள்ளவர் இயேசு கிறிஸ்துவானவர், அவர் பிரதான ஆசாரியன், அவருக்கு கீழே உள்ளவர்கள் நாம் அத்தனை பேருமே ஆசாரியர்கள் தான். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிய நிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் தமது சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று புதிய பாட்டில் நாம் அந்த வசனத்தை பார்க்கிறோமே. ஆகவே இந்த சம்பவத்தை வைத்து ஆசாரியர்கள், நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்று தங்களுக்கு தங்களை பெருமை பாராட்டி கொண்டு நாம் வேதத்துக்கு விரோதமாய் போய்விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யோய்தாம், 11வது ராஜா அரசன் யோய்தாம், இவன் தேவாலயத்தின் வாயிலை மீண்டும் கட்டி தேவனை தொழுது கொண்டவர். தேவன் அவருக்கு செழிப்பையும் வெற்றியையும் அருளுகிறார். கவனிங்க, இதுவரைக்கும் 11 அரசனை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி கொடுத்து கொண்டு வருகிறேன். யாரெல்லாம் கீழ்ப்படிந்து உத்தமமாயிருந்தார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் விரோதமாயிருந்து தங்களுக்கு தாங்களே வளர்ச்சியை கண்டு தேவனுக்கு விரோதமாக சிலைகளை வணங்கி விக்கிரகங்களுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் அத்தனை பேரும் ராஜ்யத்தை இழந்து மோசமான வாழ்க்கையை தள்ளப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 12வது ஆகாஸ், ஒரு பொல்லாத ராஜா, ஒரு விக்கிரக ஆராதனை செய்பவராயிருந்தான். அவன் தனது எதிரிகளால் ஒடுக்கப்படுகிறார். மேலும் தேவாலய பொக்கிஷங்களிலிருந்து ஆசாரியர்களுக்கு, அசீரியர்களுக்கு காணிக்கை செலுத்த வேண்டிய கட்டாயம் இந்த ஆகாஸ் ராஜாவுக்கு ஏற்படுகிறது. இதெல்லாம் நம்ம யூதா பகுதியிலே, தெற்கு பகுதியிலே ஆண்ட ஜனங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 13, எசேக்கியா தேவாலயத்தை பழுது பார்த்து மீண்டும் அவர் திறக்கிறார். மற்றும் அவரது தந்தை ஆகாஸ் நிறுவிய சிலைகளை அகற்றுகிறார். யூதாவின் நீதியின் காரணமாக அசீரியாவால் அழிவிலிருந்து விடுபட்டார். அவரது சீர்திருத்தங்கள் ராஜாக்கள் புத்தகத்தில் ஒரு சில வசனங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் 3 அதிகாரங்கள் 4வது இருக்கிறதை நாம் சிறப்பாக பார்க்க முடியும். 14வது ராஜா மனாசே. மனாசே யூதாவின் மிகவும் பொல்லாத ராஜாக்கள் ஒருவராயிருக்கிறார். அவர் நாடு முழுவதும் சிலைகளையும் பலிபீடங்களையும் நிறுவினவன். இருப்பினும் அவன் அசீரியாவால் கொண்டு செல்லப்பட்ட போது இந்த மனாசே மனம் திரும்புகிறார். தேவன் அவரை மீண்டும் யூதாவுக்கு கொண்டு வருகிறார். அவர் பாதியிலேயே சீர்திருத்தம் செய்தார். ஆனால் அது மிகவும் தாமதமாக வருகிறது. ஆமோன் தன் தந்தையின் அக்கிரமத்தை பின்பற்றுகிறான். 2 அரசர்களும் கொல்லப்பட்டார்கள். 15வது ராஜா ஆமோன் தன் பிதாக்களின் அக்கிரமத்தை பின்பற்றி அவனும் கொலை செய்யப்படுகிறான். 16வது ராஜா யோசியா யூதாவில் சீர்திருத்தங்கள் மற்றும் ஆன்மீக மறுமலர்ச்சியில் ஒரு தலைவர். அவர் தேவாலயத்தை சுற்றி வழிபாட்டை மையமாக கொண்டு சட்டத்தை கண்டுபிடித்து அதற்கு கீழ்ப்படுகிறார். மேலும் பஸ்தாவை மீண்டும் நிறுவுகிறார். இவர்தான் அந்த யோசியா, அந்த சட்ட புத்தகத்தை கண்டுபிடித்து அதுக்கப்போ அதுக்கு முன்னாடி உள்ள ஜனங்கள் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பின்பதாக யோசியாவுக்கு பின்பு வந்தவர்கள் யோவகாஸ், யோயாக்கீம், பின்பு 19 யோயாக்கீம், 17 யோவகாஸ், 18 யோயாக்கீம், 19 யோயாக்கீம். இவர்களின் இடைவிடாத தீமை இறுதியாக வீழ்ச்சியையே கொண்டு வந்தது. இந்த இவர்களுடைய காலத்தில் தான் தேவாலயம் சிதிலமடைந்தது, அதெல்லாம் நாசமாக போனது. இந்த 3 ராஜாக்களின் காலத்திலே 20வது ராஜா சிதேக்கியா யூதாவின் கடைசி அரசனும் பொல்லாதவனாகவே இருந்தான். எருசலேமும் ஆலயமும் அழிக்கப்பட்டு பாபிலோனிய சிறையிருப்பு தொடங்குகிற காலம் இந்த சிதேக்கியாவின் காலம் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். 2 சுருக்கம் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். 2 மீண்டும் மீண்டும் தேவனுடைய மக்கள் அவரை கைவிடும் போதெல்லாம் அவர் தனது ஆசீர்வாதங்களை திரும்ப பெறுகிறார் என்பதையும், கர்த்தரில் நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதல் அவர்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறது என்பதையும் வலியுறுத்துகிற ஒரு புத்தகமாக 2 நாம் பார்க்கிறோம். மீண்டும் சொல்கிறேன்,
இரண்டு நாளாகவும் மீண்டும் மீண்டும் கடவுளின் மக்கள், தேவனுடைய மக்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை கைவிடுகிறார்களோ அப்பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறார். மேலும் எப்பொழுதெல்லாம் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து அவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வெற்றி அடைந்தது என்பதை இந்த புத்தகம் மிக தெளிவாய் நம்மை வலியுறுத்துகிறது. நாளாகமத்தில் உள்ள அனைத்தும் எருசலேம் தேவாலயத்துடன் தொடர்புடையது என்பதால் அதை மீண்டும் கட்ட வேண்டும் என்ற கோரேசின் கட்டளையுடன் இந்த புத்தகம் முடிவு அடைவதில் ஆச்சரியமே இல்லை. இரண்டு நாளாகமங்களுக்கு இரண்டு பிரிவுகள் உண்டு. ஒன்று முதல் ஒன்பது அதிகாரம் சாலமோனின் ஆட்சி, பின்பு 10 36 அதிகாரங்கள் யூதாவின் அரசர்களின் ஆட்சியாக நாம் பார்க்க முடியும். சாலமோனின் ஆட்சி எப்படி இருந்தது? சாலமோனின் ஆட்சி இஸ்ரவேலின் ஆட்சியை கொண்டு வருகிறது. அமைதியின் பொற்காலம், செழிப்பின் பொற்காலம், ஆலய வழிபாடு என்று இந்த மூன்று காரியங்களிலும் அவருடைய ஆட்சியில் வளர்ந்தது. இவை இஸ்ரவேலுக்கு பெரிய நாட்களாக இருந்தது. அவருடைய ஆட்சி ராஜ்யம் ஒன்றுபட்டிருந்தது மற்றும் அதன் எல்லைகள் அவற்றின் மிகப்பெரிய அளவிலே விரிவடைந்தது என்று பார்க்கிறோம். சாலமோனின் செல்வம், ஞானம், அரண்மனை மற்றும் தேவாலயம் ஆகியவை பழம்பெரும் வாய்ந்தவையாக அது கருதப்பட்டது. அவரது வலிமை மிக்க ஆன்மீக அரசியல் மற்றும் கட்டிடக்கலை சாதனைகள் இஸ்ரவேலை அதன் உச்சத்திற்கு உலகத்திலே பார்வையிலே அது உயர்த்தியது என்பதை நாம் பார்க்க முடியும். இருப்பினும் நாளாகமத்தின் நோக்கத்தின்படி புத்தகத்தின் முதல் பகுதியில் உள்ள இந்த 9 அத்தியாயங்களில் 6 எருசலேமில் உள்ள ஆலயத்தின் கட்டுமானம் மற்றும் பிரதிஷ்டை பற்றியதாகும். மீண்டும் சொல்லுகிறேன், இவ்வளவு வளர்ச்சி இருந்த பொழுதும் கூட நாளாகமத்தின் நோக்கத்தின்படி புத்தகத்தின் முதல் பகுதியில் உள்ள, அதாவது 9 அதிகாரங்களில் உள்ள 6 அதிகாரங்கள் எருசலேமில் உள்ள ஆலயத்தின் கட்டுமானம் மற்றும் பிரதிஷ்டை பற்றியதே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மீதி இருக்கிற இந்த யூதாவின் அரசர்களின் ஆட்சி 10 அதிகாரத்திலிருந்து 36 முடிய உள்ள சம்மரி ஏற்கனவே சொன்னதை தான் மீண்டும் உங்களுக்கு அது வரப்போகிறது. சில வாக்கியங்கள் மாத்திரமே மாறுதல் இருக்கும். நான் அதை ஆகவே வேகமாக நான் படித்து விட்டு கடந்து செல்கிறேன். துரதிருஷ்டவசமாக இஸ்ரவேலின் மகிமை குறுகிய காலமாகவே இருந்தது. சாலமோனின் மரணத்திற்கு பிறகு தேசம் பிளவுபடுகிறது. இரண்டு ராஜ்யங்களும் ஒரு கீழ்நோக்கிய சுழலை தொடங்குகின்றன. அதாவது ஆங்கிலத்திலே டவுன் ட்ரெண்ட் என்று சொல்வார்கள், இறக்கத்தை சந்தித்தது. சாலமோனுக்கு பின்னதாக இறக்கத்தை சந்தித்தது. சாலமோனே எப்படி கடைசியாக அவர் மறிக்கிறார், அநேக மறுமனையாட்டிகள் மனைவிகள் அவனுக்கு இருந்து அவனுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கி போட்டு சாலமோனே கடைசியாக அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு பின்பு முழுவதுமாய் அது உடைக்கப்பட்டு சின்னாமின்னமாக போனது என்பதை மிக தெளிவாக இந்த புத்தகம் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. தேசம் பொதுவாக ஆலயத்தையும் யெகோவாவின் ஆராதனையையும், அதாவது பொதுவாக அந்த தேவாலயத்தையும் தேவனுக்கு ஏறெடுக்கிற ஆராதனையையும் கைவிட்டு சீக்கிரத்தில் அது பின்வாங்கியது, கீழிறங்கியது. அதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், போர் எப்போதும் இருந்தது, அமைதி இன்மை இருந்தது, அவருடைய வாழ்க்கை சீர்கெட்டு போனது. அடுத்தபடியாக யூதாவின் அரசர்களில் சிலரின் சீர்திருத்த முயற்சிகள் வீரமிக்கவையாக இருந்தது, ஆனால் ஒரு தலைமுறைக்கு மேல் அது நீடிக்கவில்லை என்பதுதான் ஒரு பரிதாபமான ஒரு காரியம். இருந்த பொழுதிலும் 10 முதல் 36 அத்தியாயங்களில் 70% 8 நல்ல அரசர்களின் ஆட்சியை பற்றி அது பேசுகிறது. 12 தீய ஆட்சியாளர்களை குறித்து 30% மட்டுமே உள்ளடக்கியது. யூதாவை 20 அரசர்கள் ஆண்டார்கள். அந்த 20 அரசர்களிலே, அதாவது சாலமோனுக்கு பின்பு 20 அரசர்கள் ஆண்டார்கள். அந்த 20 அரசர்களிலே 8 அரசர்கள் நல்லவர்கள், 12 அரசர்கள் தீயவர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள். 8 அரசர்களை குறிப்பதற்கு 70% அதிகாரங்களும், 12 பேரை குறிப்பதற்கு 30% அதிகாரங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
ஒவ்வொரு ராஜாவும் வழிபாட்டின் மையமாகவும் ஆன்மீக பலமாகவும் தேவாலயத்தின் உடனான உறவை பொறுத்த வரையிலேயே அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் தேவாலயத்துக்கு ஆதரவாக அதை சரி செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அதை ஒட்டிய அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் அவர்களுடைய இந்த ஆட்டிடியூடும் அவர்களுடைய செயல்பாடுகளும் அமைந்திருந்தது என்பதை நாம் தெள்ள தெளிவாக பார்க்க முடியும். ராஜா தேவாதி தேவனுக்கு சேவை செய்யும் போது யூதா தேசத்தின் அரசியல் மற்றும் பொருளாதார செழுமையால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதாவது அந்த தேசத்தினுடைய ராஜாவாக இருக்கிறவன் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படைந்து அவருடைய கட்டளையின்படி செய்யும் பொழுது அவனுடைய தேசமாகிய யூதா தேசம் பொருளாதாரத்திலும் வெற்றியிலும் அரசியலிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. இப்போ ஏற்கனவே நான் சொன்னது போல ரெகோபெயாம் தொடங்கி கடைசி வரைக்கும் ஆன அந்த 20 ராஜாக்களின் சுருக்கத்தை நான் சொல்லி வேகமாக கடந்து செல்கிறேன். ரெகோபெயாம் 933 1916 வரைக்கும் கிமு வரைக்கும் அவன் ராஜ்யபாரம் ஆண்டான். அதை 2 நாளாகவும் 10, 11, 12 அதிகாரங்களில் நாம் பார்க்க முடியும். அவரது தந்தை சாலமோனின் வாரிசு. அவரது பதவி காலத்தின் ஆரம்பத்திலேயே ராஜ்யம் பிரிகிறது. வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, எல்லாரும் வந்து கேட்குறாங்க, உங்களுடைய ராஜா வந்து உங்களுடைய அப்பா எங்களுக்கு ரொம்ப வரிகளை சுமத்தினாரு, அப்போ நீர் இப்போ புது ராஜாவை வந்திருக்கிறீர், அப்போ எங்களுக்கு அந்த வரிகளெல்லாம் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. இவன் என்ன சொல்கிறான், சரி போயிட்டு நாளைக்கு வாங்க நான் வந்து ஆலோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பன் சாலமோனுடைய நாட்களிலே ஆலோசனைகளாக இருந்த பெரியவர்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அப்போ அவர்கள்லாம் சொல்கிறாங்க, கரெக்டு தான், உங்கள் அப்பா வந்து ரொம்ப வரிகளை சுமத்தினார் ஜனங்கள் மேலே, அப்போ நீங்கள் அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து இப்போ புதுசாக நீங்கள் ராஜாவாக ஆகியிருக்கிறீங்க, அவர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றால் உங்கள் மீது அவர்களுக்கு அன்பு வரும், உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள், அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், அது நல்லது என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். இவன் அந்த ஆலோசனையோடு நிற்காமல் என்ன பண்ணுறான், இன்னொரு தன்னுடைய வயது சார்ந்த மற்ற ஜனங்கள் நண்பர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறான். அவர்கள் சொல்கிறார்கள், நீ ஒன்று அவங்க பேச்சை கேட்காத, அவங்க பேச்சை கேட்டுனா நீ ஏதோ அவங்களுக்கு கீழ்ப்படிந்தது மாதிரி ஆயிரும், நீ ராஜாவாக்கும், உனக்குன்னு ஒரு பவர் நீ காட்டணும், அதனால் அவங்க ஜனங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, நீ வந்து இன்னும் டைட் பண்ணு, அப்போ தான் அவன் மேலே பயம் வரும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தோன்னே இவனுக்கு அது நல்ல ஆலோசனையாகப்படுது. மறுநாள் எல்லாரும் வர்றாங்க, என்னாச்சு என்ன ராஜா என்ன யோசிச்சிங்கன்னு கேட்டோன்னே அவன் அதே மாதிரி தான் சொல்கிறான், எங்கள் அப்பாவே உங்களுக்கு அப்படி இருந்தார்னா நான் அவரோட பவர்ஃபுல்லாகும், நான் அவங்களை இன்னும் இது பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நீ யார், உங்கள் அப்பா யார், உங்கள் தாத்தா யார், அதாவது ரெகோபெயாம் யார், உங்கள் அப்பா சாலமோன் யார், சாலமோனுக்கு அப்பா தாவீது யார், எங்களுக்கு உன் குடும்பத்துக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் எங்கள் வெளியே பார்த்துட்டு போகிறோம், நீ உன் வெளியே பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அன்றைக்கு இந்த ராஜ்யம் உடைந்தது. மொத்தம் இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தார், யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேர், 12 கோத்திரத்தாராக மொத்தமாக இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட அந்த நாள், அந்த நாளிலே 10 கோத்திரத்தார் பிரிந்து கொண்டு வடக்கு பக்கமாக தங்களுக்கு கொண்டு ராஜ்யத்தை அமைத்து கொண்டார்கள். தெர்க்கு பகுதியிலே யூதாவும் பென்னியமீனும் எருசலேமை மையமாக கொண்டு ரெகோபெயாம் சாலமோனின் வாரிசு, நம்ம அவன் என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு ரெகோபெயாம் பக்கத்திலேயே இந்த 2 சந்ததியும் இருந்தது. பிரிந்து போன அந்த 10 சந்ததி அவர்கள் எரோபெயாம் என்கிற ஒரு மனிதனை, அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சாலமோன் அவனை தேடிக்கொண்டிருந்தான், அவன் ஓடி போனான், சாலமோன் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டு எரோபெயாம் திரும்பி வந்ததை அறிந்த இந்த வடக்கு பகுதியில் உள்ள ஜனங்கள் அவனை பிடித்து ராஜாவாக்கி கொண்டு அவன் எரோபெயாம் மிக தந்திரமாக இந்த ஜனங்கள் மனம் திரும்பாத அளவிற்கு அவர்களை வழி நடத்தினான். எருசலேமுக்கு இணையாக ஒரு இடத்தை அவன் தயார்படுத்தி சமாரியாவை தயார்படுத்தி அங்கு விக்கிரகங்கள் எல்லாம் நாட்டி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருஷம் வருஷம் இவர்கள் வர வேண்டுமே பெந்தகோஸ்தி நாளுக்கு பண்டிகைகளுக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு வர வேண்டும், அப்போது இவர்கள் இந்த தேசத்துக்கு வந்தால் ஒருவேளை பழைய நண்பர்களெல்லாம் பார்த்து இடத்தெல்லாம் பார்த்து அவர்கள் மனம் திரும்பி விடுவார்களோ என்று அவன் அஞ்சு அவன் சமாரியாவிலேயே ஒரு
அவர் கோயிலை கட்டி ஒரு விக்கிரகத்தை கட்டி இதுதான் உங்கள் தெய்வம் என்று அவர்களை நம்ப வைத்து அவர்களும் அதற்கு காலப்போக்களை கீழ்ப்படைந்து அப்படியே விக்கிரக ஆராதனையில் போய் முழுவதுமாக முழு தேசமும் சந்ததியும் ஜனங்களும் அப்படியே அழிக்கப்பட்டு போனார்கள். அழிக்கப்பட்டது 10 சந்ததி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே முழுவதுமாக அசிரியா ராஜாக்களினாலே பிற்காலங்களில் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். தேசத்துக்கு திரும்பி வரவே இல்லை, அவர்கள் அப்படியே அவர்கள் போனார்கள் என்பதுதான் சரித்திரம். அது வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இப்போ இந்த ரெகோபெயாம் அவனுடைய காலத்தில் தான் இந்த ராஜ்யம் பிரிந்தது என்பதை பார்க்க வேண்டும். இப்போ இதுக்கு பின்பதாக எங்கெல்லாம் யூதா எங்கெல்லாம் இஸ்ரவேலர் என்று வருகிறதோ நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ரெகோபெயாம் நீதி உள்ள மனிதன் அல்ல என்றாலும் அவன் கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தேவனுடைய கோபத்தை ஓரளவுக்கு தடுக்கிறான் என்பதை 12:12 நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அவன் 17 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய குணம் மோசமானது இருந்த பொழுதும் அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதுனாலே ஓரளவு அந்த தேவனுடைய கோபத்தை தடுத்துக் கொள்வதிலே அவன் இருந்திருக்கிறான் என்று பார்க்க முடியும். 2 ராஜா அபியா, இவர் 915-13 கிமுல இருந்தவர். 2:2 13 நாம் பார்க்க முடியும். அவர் 3 ஆண்டுகள் மட்டுமே நீடிக்கும் ஒரு குறுகிய மற்றும் தீய ஆட்சியை அவர் பெறுகிறார். அவருடைய குணமும் மோசமாயிருந்தது. இவருடைய ஆட்சியின் போது அவர் இஸ்ரவேலை கைப்பற்றியதால் யூதாவின் புத்திரர் கர்த்தராகிய தேவனையே நம்பியிருந்தனர். அவருடைய அதாவது அபியாவின் ஆட்சியின் போது இஸ்ரவேலை இவன் கைப்பற்றுகிறான். ஆனால் யூதாவின் புத்திரரோ அதாவது யூதா மக்களாக இருக்கக்கூடிய அந்த புத்திரரோ கர்த்தராகிய தேவனை நம்பியிருந்தனர் என்று 13:18 நமக்கு எடுத்து சொல்லுகிறது. 3 ராஜா ஆசா, 912-872 கிமு, இவர் 2:4 14:15-16 இவரை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த ஆசா சுமார் 41 ஆண்டுகள் நீண்ட ஆட்சியை அனுபவித்தார். இவர் ஆக்சுவலாக 2 மன்னர். அந்த யூதாவின் காலத்திலேயே நீண்ட ஆட்சியை அனுபவித்த 2 மன்னர். முதல் மன்னன் நான் கீழே உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த ஆசா 41 ஆண்டுகள் அவர் ஆட்சியை அனுபவிக்கிறார், ஆட்சி செய்கிறார். அவருடைய குணம் நன்றாக இருந்தது. ஆசா சில நல்ல விஷயங்களை செய்தவர். புறஜாதியினரின் பலிபீடங்களையும் சிலைகளையும் அழித்து போட்டவர். கடவுள் மீதான நம்பிக்கையின் மூலம் எத்தியோப்பியாவை பெரும் முரண்பாடுகளுக்கு எதிராக வெற்றியை கண்டவர். அவர் கர்த்தருடைய பலிபீடத்தை மீட்டு அமைத்த ஒரு மனிதனாக ஒரு அரசனாக இருந்தார். இருந்த பொழுதிலும் இஸ்ரவேல் அந்த வடக்கு ராஜ்யம் இவரை அச்சுறுத்தும் பொழுது தேவனை நம்ப தவறின ஒரு மனிதன். 4 ராஜா யோசபாத், 874-850 கிமு வரைக்கும் இவர் ஆண்டவர். 2:17 துவங்கி 20 வரைக்கும் யோசபாத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். இவரது ஆட்சி 25 இருந்தது. இவருடைய குணமும் நன்றாக இருந்தது. இவர் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்த ஒரு ராஜா. அவருடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளிலே மகிழ்ச்சி அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். யோசபாத் சில நல்ல காரியங்களை செய்கிறான். அதில் அவன் சிலைகளை கவிழ்த்து போட்டவன். மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை கற்பித்த ஒரு ராஜாவாக யோசபாத் நிற்கிறார். போருக்கு போவதற்கு முன்பு தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய செயலின்படி சித்தத்தின்படி கீழ்ப்படைந்த ஒரு ராஜாவாக அவன் இருக்கிறார். 20 அரசர்களிலே அவரும் ஆசாவும் சிறந்தவர்கள் என்று நாம் காண முடியும். 5 ராஜாவாக யோராம், 850-843 கிமுவிலே ஆட்சி செய்த யோராம் ராஜா. இவன் 2:21 நாம் பார்க்க முடியும். இவரது ஆட்சி 8 நீடிக்கிறது. அவருடைய குணம் மோசமாயிருந்தது. யோராம் ஒரு பொல்லாத அரசனாயிருந்தான். அவன் ஆகாவின் வழிகளை பின்பற்றினவன். ஆகாவின் மகளை அவன் மணந்தவன். யூதாவை உருவ வழிபாட்டிற்கு வழி நடத்தினவன். வழியிலே இறக்கும்போது அதாவது வேதனையிலே இறக்கும்போது விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான் என்று 2:21 20 சொல்லுகிறது. விரும்புவார் இல்லையா,
செத்தா செத்துட்டு போறான், போற ஓரமா தூக்கி போட்டுட்டு போ அப்படின்னு அவன் சில நேரங்களில் பார்க்கலாம். யாராவது பிச்சைக்காரர்கள் வண்டி அடிபட்டு வாகனம் அடிபட்டு இறந்து போயிருந்தால் கவர்மெண்ட் வந்து அல்லது முனிசிபாலிட்டி வந்து தூக்கி குப்பை வண்டியில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போய் புதைச்சிருவாங்க அல்லது எரிச்சிருவாங்க. மற்ற ஜனங்களால் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு பரிதாபமோ ஒரு பச்சாதாபமோ இருக்காது. எனக்கு தெரிந்து ஒரு 35 வருடங்களுக்கு முன்பு புதுக்கோட்டையிலே ஒரு அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உள்ளே திருச்சியிலேருந்து வரும்பொழுது நுழைவிலே ஒரு வளைவு வரும், திருவப்பூர் வளைவு என்று சொல்வார்கள் நினைக்கிறேன். அந்த வளைவில் ஒரு எப்போவுமே ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி அந்த இடத்துல விடியற் காலை 2-3 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த கேள்விப்பட்டது. இடி ஒரு வண்டி இடித்து விட்டு போய்விட்டது. சாலையிலேயே கிடந்த அந்த பணம் 2வது வண்டி வருகிறது, 3வது வண்டி வருகிறது, 4வது வண்டி வருகிறது. காலையில் திருச்சியிலேருந்து சென்னையிலேருந்து வர்ற வண்டிகளெல்லாம் அந்த வழியே லாரி வருகிறது, பஸ் வருகிறது, எல்லாம் அது மேலே அடித்து 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 கடைசியாக விடியும் பொழுது அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆள் அடிபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கொஞ்சம் லேசாக அதை வாரி குப்பையிலே ஒரு தட்டுக்குடையில் அள்ளி போட்ட ஒரு சம்பவம் பேப்பரில் வந்ததே. நான் அப்பொழுது புதுக்கோட்டையில் இருந்து அந்த செய்தியை கேட்டு நான் மிகவும் ரொம்பவும் நாங்கள் அது வருத்தப்பட்டு போனோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பாருங்கள். இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் போனாங்க. அதை இருட்டு தானே, டக்கு 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 ஒரு நாய் அடிபட்டிருக்கோம்லோ, முதல்ல ஒரு நாய் அடிபட்டிருக்கும், அடுத்தவங்க வர்றவங்க அதை பார்த்து ஒதுங்கி போவாங்க, பின்னாடி வர்றவன் டக்குன்னு மேலே ஏற்றிடுவான், அது கொஞ்சம் சிதஞ்சிரும், 3வது வர்றவன் அதை கவனிக்காமல் ஏற்றிடுவான், கடைசியாக அது ஒன்றுமே இல்லாமல் ரோடோட ரோடாக மக்கி போயிடும். அதுபோல் இந்த பெண்மணி, அந்த பிச்சைக்கார பெண்மணி புதுக்கோட்டையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். இந்த ராஜாவும் அதுபோல் விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான் என்பதை ஒரு செய்தி. அகாசியா 6வது அகாசியா ராஜா 843வது கிமுவில் ஆட்சி செய்தவன். 2 நாளாகவும் 22 அதிகாரம் முதல் 19 வசனங்களிலே நாம் இவனை குறித்து பார்க்கலாம். ஒரே ஒரு வருடம்தான் இவர் ஆட்சி செய்கிறார். அவருடைய குணம் மிக மோசமானது. அடுத்த 7வது அதாலியா 843லிருந்து 837 வரைக்கும் 2 நாளாகவும் 22 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 23 அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். இந்த ராஜா, அதாவது ஒரு ராணி, ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு ராணி, ஒரு பெண்மணி அதாலியா என்பவள், அவள் 6 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாள். அவருடைய குணம் மோசமாக இருக்கிறது. அவள் ஆகாப் மற்றும் ஏசபெலின் மகளாக இருக்கிறாள். அவள் யூதாவின் யோராமின் மனைவியாக இருந்தவள். அவள் அகசியாவின் தாய். யூதாவின் சிம்மாசனத்தை அபகரித்து 6 ஆண்டுகள் அவள் ஆட்சி செய்கிறாள். அதில் அவள் பிராந்தியத்தில் வழிபாட்டை அறிமுகப்படுத்துகிறாள். விக்கிரக வழிபாட்டை அவர் அறிமுகப்படுத்துகிறார். தூக்கி எறியப்பட்டதை பிடிக்க வடக்கு ராஜ்யத்தின் மன்னன் யெகூவின் வாளில் இருந்து தப்பிய அரச குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் இவள் கொன்று விடுகிறாள். அப்பொழுது கை குழந்தையாக இருந்த யோவாசை தவிர அந்த பிரதான ஆசாரியன் ஆகிய அந்த காலத்தில் இருந்த யோயாதாவின் மனைவியான அவனது அத்தை யோசேபாவால் பாதுகாக்கப்பட்டான். மீண்டும் சொல்கிறேன், தூக்கி எறியப்பட்டதை பிடிக்கும்படியாக வடக்கு ராஜ்யத்தின் மன்னன் யெகூவின் வாளிலிருந்து தப்பிய அரச குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் கொன்று விடுகிறாள். அதிலே ஒரே ஒரு குழந்தை, கை குழந்தை யோவாசை தவிர மற்ற அனைவரும் கொன்று போடப்படுகிறார்கள். இந்த யோவாசை காப்பாற்றியது யார்? பிரதான ஆசாரியன் ஆகிய யோயாதாவின் மனைவியான அவனது அத்தை யோசேபாவால் பாதுகாக்கப்பட்டான். பின்னர் சிறுவனான யோய்தா அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜாவாகிய யோயாதாவால் வெளிப்படுத்தப்படுகிறான். அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜாவாக யோயாதாவால் வெளிப்படுத்தப்படுகிறான். மக்கள் புதிய ராஜாவை நோக்கி இப்பொழுது திரளுகின்றனர். அத்தாலியா கொலை செய்யப்பட்டாள். தெற்கு ராஜ்யத்தில் தாவீது வம்சத்தினை குறுக்கீடு செய்தது இந்த ஒரே அத்தாலியா மட்டுமே. தாவீதின் வம்சம் அவசியப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு அந்த வம்சம் பாதுகாக்கப்பட்டது என்பதை நாம் தீர்க்க தரிசனமாக பார்க்கிறோம். அந்த ராஜ்யத்தையே அவள் கை வைப்பதற்கு அவள் முயற்சி செய்தாள். அவள் கடைசியாக கொலை செய்யப்பட்டாள்.
மேசியாவை கொண்டு வருவதற்கான தாவீதின் வரிசையின் மீது தேவனது பாதுகாப்பு தொடர்ந்து இருக்கிறதை நாம் அறிகிறோம். எட்டாவது ராஜா யோவாஸ் 843 803 வரைக்கும் அவர் அரசாட்சி செய்கிறார். 24வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 40 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறார். அவரது குணம் பெரும்பாலும் நல்லவையாயிருந்தது. அவர் தேவாலயத்தை பழுது பார்த்து கடவுளின் வழிபாட்டை மீட்டெடுத்தாலும் ஆசாரியன் யோய்தா இறந்தபோது ஜனங்கள் தேவாலயத்தை கைவிட்டு சிலை வழிபாட்டிற்கு திரும்ப அனுமதித்த ஒரு ராஜாவாக இந்த யோவாஸ் இருந்தார். 9வது ராஜா அமத்சியா 833 775 ஆண்டுகள் கிமு வரை இவரை குறித்து 2 நாளாகவும் 25ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அவர் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவரது குணம் பெரும்பாலும் நன்றாக இருந்தது. கடவுளுடனான உறவில் கலந்து பிற்பாடு ஏதோமின் கடவுள்களுக்காக உண்மையான தேவனை கைவிட்ட ஒரு மனுஷன், ஒரு ராஜா இந்த அமர்சியா. அமர்சியா ஒரு யூதன், ஏதோமின் தெய்வங்களுக்காக கடவுளையே கைவிட்டவன். அவர் இஸ்ரவேலரால் தோற்கடிக்கப்படுகிறான், பின்னர் கொலை செய்யப்பட்டான். 10வது ராஜா உசியா 785 கிமு வரைக்கும் ஆண்டவர். 26ஆம் அதிகாரத்தில் இவரை குறித்து நாம் பார்க்க முடியும். அவர் 52 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். தெற்கு ராஜ்யத்திலே 2வது மிக நீண்ட காலம், அதாவது 14வது ராஜா மனாசே 55 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இந்த உசியா ஆண்டது 52 ஆண்டுகள். இதற்கு முன்பு 44 ஆண்டுகளையும் நாம் பார்த்தோம். அவர் 3வது, இவர் 2வது, முதலாவது மனாசே என்று நாம் பார்க்க முடியும். 55 ஆண்டுகள். சரி, அவருடைய இந்த உசியா ராஜாவின் குணம் நன்றாக இருக்கிறது. அவர் இறைவனுடன் நன்றாக தொடங்குகிறார் மற்றும் இராணுவ வெற்றிகளால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இருப்பினும் அவர் பலம் பெற்றவுடன் பெருமையுடனும் தற்பெருமையுடனும் தேவாலயத்திலே தூபமிட்டு தன்னை ஆசாரியனாக பாவித்ததிலே அவன் தொழுநோய் தாக்கப்பட்டு அவன் தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். 11வது ராஜா யோதாம் 749 முடிய கிமு 2 நாளாம் 27ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அவர் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். அவருடைய குணம் நன்றாக இருக்கிறது. அவர் தேவாலயத்தின் வாசலை மீண்டும் கட்டி அமைத்து கடவுளை வணங்குவதால் இறைவன் அவருக்கு செழிப்பையும் வெற்றிகளையும் வழங்குகிறார். 12வது ராஜா ஆகாஸ் 746 முடிய இதை இவரை குறித்து 28வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 16 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறார். இவருடைய குணமும் பொல்லாததாகவே இருக்கிறது. ஆகாஸ் ஒரு பொல்லாத அரசன் மற்றும் விக்கிரக ஆராதனை செய்பவனாயிருந்தான். எவ்வளவு மாறி 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 அந்த ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க, ஆனாலும் அந்த ஜனங்களும் அது போலவே மாறி மாறியே இருந்திருக்கிறார்கள். ராஜா மாத்திரமல்ல, அந்த ஜனங்களும் அப்படிப்பட்டவர்களாகவே இருந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் தனது எதிரிகளால் ஒடுக்கப்படுகிறார். மேலும் தேவாலய பொக்கிஷங்களிலிருந்து அசிரியர்களுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அடுத்து 13வதாக நாம் அடிக்கடி படிக்கும் எசேக்கியா ராஜாவை குறித்து இங்கே பார்க்கலாம். 726ஆம் வருஷத்திலிருந்து 697 கிபி வரைக்கும் கிமு வரைக்கும் உள்ள ஆண்ட ஒரு ராஜா எசேக்கியா. இவரை குறித்து 29-32 அதிகாரங்கள் முடிய நாம் பார்க்க முடியும். 29 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். 14 வயதாக இருந்திருக்கும் ஆனால் 14 ஆண்டுகளாக இருந்திருக்கும் ஆனால் அவர் இறக்கக்கூடாது என்று அவரது பிரார்த்தனைக்கு ஜபத்துக்கு பதிலளிக்கும் விதமாக தேவன் அவரது ஆயுளை நீட்டித்து இன்னும் 15 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்தார். ஆக மொத்தம் 29 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறவர். 8 நல்ல அரசர்களில் சிறந்தவர்களில் அவருடைய குணம் இருக்கிறதை இந்த எசேக்கியா நாம் பார்க்க முடியும். அவர் சில நல்ல விஷயங்களை செய்கிறார். தேவாலயத்தை பழுது பார்த்து மீண்டும் திறக்கிறார். தன் தந்தை ஆகாஸ் அமைத்த பலிபீடங்களையும் சிலைகளையும் தூக்கி எறிந்தவர். யூதாவின் நீதியின் காரணமாக அசிரியாவால் வந்த அழிவிலிருந்து விடுபட்டார் என்று பார்க்கிறோம். அவரது சீர்திருத்தங்கள் ராஜாக்கள் புத்தகத்திலே சில வசனங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் 4வது 3 அதிகாரங்கள் இவருக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. 14வது ராஜா மனாசே கிமு 697 642 வரைக்கும் அவர் அரசாட்சி செய்கிறார். 2 நாளாக 33ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்கள் இவரை குறித்து சொல்லப்படுகிறது. 12 வயதில் ஆட்சி செய்ய துவங்குகிறார்.
55 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். தாவீதின் வீட்டில், தாவீதின் வம்சத்திலே, அவனுடைய ராஜ்யத்திலே மிக நீண்ட காலம் ஆட்சி செய்தவர் இந்த மனாசே மாத்திரமே. துரதிருஷ்டவசமாக அவரது பாத்திரம் மிக மோசமானவற்றில் ஒன்றாகும். அவருடைய குணாதிசயங்கள் மிக மோசமானவற்றில் ஒன்றாகும். யூதாவின் மிகவும் பொல்லாத அரசன் என்று அவனை குறித்து சொல்லப்படுகிறது. இவர் தனது தந்தை எசேக்கியாவின் நல்ல சீர்திருத்தங்களை மாற்றினார். அவர் தனது தந்தை எசேக்கியாவின் நல்ல சீர்திருத்தங்களை மாற்றி போட்ட ஒரு மனுஷனாக இந்த மனாசே இருக்கிறார். தீர்க்கதரிசியின் எச்சரிக்கை இருந்த பொழுதிலும் அவர் ராஜ்யத்தை அதன் மிக கொடுமையான சீரழிவுக்கு கொண்டு போனார். அவருக்கு வசனம் சொல்லப்படுகிறது, தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார்கள் இருந்த பொழுதும் அதற்கு கீழ்படியாமல் ராஜ்யத்தை மிக மோசமான வழிக்கு கொண்டு போன ஒரு ராஜாவாக நாம் பார்க்கிறோம். இவர் நாடு முழுவதும் சிலைகளையும் பலிபீடங்களையும் அமைத்தாலும் அசீரியாவால் அவர் கொண்டு செல்லப்பட்ட போது அவர் மனம் திரும்பின ஒரு ராஜா மனாசே. கடவுள் அவரை மீண்டும் யூதாவுக்கு கொண்டு வருகிறார். பாதியிலேயே சீர்திருத்தம் செய்கிறார். ஆனாலும் அது மிகவும் தாமதமாக வந்தது. அவர் கொல்லப்படுகிறார். அதோடு புதிய ராஜா ஆமோன் 15வது ராஜாவாக அவன் அரசமைக்கிறான். 641 to 640 கிமுவிலே அவர் அரசாட்சி செய்கிறார். 33:21-25 மொழிய இவரை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறார். அவரது பாத்திரம் தெற்கு ராஜ்ய மன்னர்களிலேயே மிகவும் மோசமானதாக இருக்கிறது. இவனும் கொல்லப்படுகிறான். அடுத்தது 16, யோசியா 639 to 608 ஆண்டுகள் கிமு வரைக்கும் அவர் ஆட்சி செய்கிறார். 2 நாளாகவும் 34-35 அதிகாரங்கள் சொல்லப்படுகிறது. 31 ஆண்டுகள் இவர் ஆட்சி செய்கிறார். கதாபாத்திரங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, குணாதிசயங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் யூதாவின் சிறந்த ராஜாக்களில் ஒருவர் மற்றும் தென் ராஜ்யத்தின் கடைசி நல்ல ராஜா என்று யோசியாவை நான் சர்டிபிகேட் கொடுக்க முடியும். அவரது சாதனைகளிலே சிலவற்றை பட்டியலிடுகிறேன். சீர்திருத்தங்கள் மற்றும் ஆன்மீக மறுமலர்ச்சியில் இந்த யோசியா ராஜா அவர் சிறந்த தலைவனாயிருக்கிறான். ஆலயத்தை சுற்றிலும் வழிபாடுகளை நிறுவுகிறார். அவர் சட்டத்தை கண்டுபிடித்து அதற்கு கீழ்ப்படுகிறார். அதாவது நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடித்து அதற்கு கீழ்படுத்த தன்னுடைய ஜனங்களையும் சத்தியத்துக்குள்ளே வழிநடத்தும் ஒரு ராஜாவாக இந்த யோசியா இருக்கிறார். அவர் தான் பஸ்காவை நிறுவுகிறதை பார்க்க முடியும். மீண்டும் அதை நிறுவுகிறதை அங்கு கொண்டு வருகிறார். யோவாகாஸ் 17வது மன்னன் 608 கிமுவில் ஆட்சி செய்தவன். 36 முதல் 4 வசனங்கள் மாத்திரமே இவரை குறித்து பார்க்க முடியும். அவனது ஆட்சி 3 மாதங்கள் மட்டுமே நீடித்தது. அவருடைய குணம் மோசமாக இருந்தது. பார்வோன் நேகோ அவனை சங்கிலியால் பிணைத்து எகிப்துக்கு அழைத்து செல்கிறான். அங்கு அவன் இறந்து போகிறான். அடுத்தது யோயா கீம் 608 to 597 கிமு வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறான். 2 நாளாகவும் 36 5, 6, 7, 8 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். 11 மாதங்கள் ஆட்சி செய்த ஒரு ராஜா யோயா கீம். அவனது குணம் பொல்லாததாகவே இருந்தது. இவனுடைய அசல் பெயர் எலியாக்கீம். இவனுடைய அசல் பெயர் எலியாக்கீம். பார்வோ நேகோவால் யோயாக்கீம் என்று மாற்றப்பட்ட ஒரு பெயர் இவனை பெற்றுக் கொண்டான். மேலும் யோவாகாஸ் எகிப்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போது இந்த யோயாக்கீம் அரியணையிலே அமர்த்தப்பட்டார். மனம் திரும்பாமல் இருப்பதில் நியாய தீர்ப்பை குறித்த எரேமியாவின் எச்சரிப்பு இருந்த பொழுதிலும் யோயாக்கீம் தீர்க்க தரிசன சுருளை அவன் எரித்து போட்ட ஒரு மனிதன். எரேமியா 36வது வாரத்தில் இதை நாம் பார்க்க முடியும். நேபுகாத்நேச்சார் அரசனாக பதவியேற்ற 4வது ஆண்டிலே கர்கமிஸ் போரில் பார்வோனையும் எகிப்தியரையும் வென்றெடுத்தார். அவர்கள் எருசலேம் மற்றும் யூதாவுக்கு எதிராக வந்தார்கள். கொக்கிகள் கொண்ட கூண்டிலே எருசலேமுக்கு அருகில் உள்ள பாபிலோனிய மன்னனின் முகாமில் அவன் முன் கொண்டு வரப்படுகிறான். யோயாக்கீம் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். நேபுகாத்நேச்சார் பின்னர் அவரை மீண்டும் பதவியில் அமர்த்துகிறார். மீண்டும் பதவியில் அமர்த்தப்பட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கிளர்ச்சி செய்து பெரிதும் துன்பப்படுகிறார். யோயாக்கீம் ஒரு மத சார்பற்ற மனிதராக இருந்திருக்கிறார். அவரது ஆட்சியின் 11வது ஆண்டிலே அவர் ஒரு வன்முறை முடிவை சந்தித்ததாக தோன்றுகிறது. மற்றும் இப்படியாக வசனம் சொல்கிறது, ஆடம்பரமும் புலம்பலும் இல்லாமல் ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே
இழுத்து எறிந்து புதைக்கப்படுவான் என்ற வசனம் சொல்லுகிறது. இறைமையா 22:19 மற்றும் 36:30 வசனங்களில் நாம் இதை பார்க்க முடியும். அடுத்தது 19வது ராஜாவாக யோயாச்சின், அவன் 597 கிமுவில் அவன் ஆட்சி செய்கிறான். இந்த 6 குறிப்பு தவறு, 8:9 வசனங்கள். அவன் 3 மாதங்கள் ஆட்சி செய்கிறான். அவருடைய குணம் மோசமானது. 597 கிமு 597 பாபிலோனுக்கு 2வது நாடு கடத்தலில் கிமு இந்த இதனுடன் என்ன நடந்ததென்றால், அவனுடைய மனைவிகள் பிடிக்கப்படுகிறார்கள், தாய் பிடிக்கப்படுகிறாள், வேலைக்காரர்கள் பிடிக்கப்படுகிறார்கள், கைவினைஞர்கள் பிடிக்கப்படுகிறார்கள், முதன்மையான ஆண்களும் பிடிக்கப்பட்டு போனார்கள். எசேக்கியலும் குழுவில் அதிலே இருக்கிறார். சுமார் 10,000 பேர் இந்த 2வது நாடு கடத்தலில் உள்ளனர். 36 வருட சிறைவாசத்திற்கு பின்பு அடுத்த அரசரான ஈவில் மர்தாக் அவரை விடுவித்து கௌரவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இறைமையா தனது ஆட்சியின் போது மற்றும் அதற்கு பிறகு அவரை ஜெகோனியா அல்லது கோனியா என்று அழைக்கிறார். குறிப்பு, எருசலேமில் உள்ள தேவாலயம் கீழ்கண்ட ஒருவராது ஆட்சியின் போது அழிக்கப்பட்டது. அதாவது யோகாஸ், யோயாக்கியம், யோயாக்கீன் இந்த 3 ஆட்சியாளர்கள் கீழே இருந்த பொழுது எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சிதேக்கியா 20வது ராஜாவாக வருகிறார். சிதேக்கியா கடைசி ராஜா கிமு 597 586 முடிய 36 குறித்து இவரை குறித்து நாம் பார்க்கிறோம். இவருடைய குணமும் கடைசி ராஜாவும் மோசமான குணத்தை கொண்டவன். எருசலேமும் ஆலயம் தேவாலயமும் இவனுடைய ராஜ்யத்திலே முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. தாவீதின் வம்சத்திலும் யூதாவின் வம்சத்திலும் மேசியா வரும் வரை சிதேக்கியா தான் கடைசி ராஜாவாக இருக்கிறான். 2 சிறையிருப்பின் முடிவிலே நம்பிக்கையின் குறிப்பில் முடிவடைகிறது. எப்படி என்று சொன்னால், யூதாவை மீட்டெடுப்பதற்கான ஆணையை கோரேஸ் வெளியிடும் போது அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான் என்று இதோடு 36:23 வசனத்தோடு இந்த 2 முடிவடைகிறது. கர்த்தர் சித்தமானால் கூடிய விரைவிலே அடுத்த புத்தகமான எஸ்ரா புத்தகத்தில் உள்ள நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.